We are going to rock the party. என் பேர் மனோஜ் குமார். நான் வந்து ஈஸ்ட் இண்டியஸ் டீம்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் ஈஸ்ட் இண்டியஸ் டீம்ல வந்து கடந்த ஒரு 4 மாசமா விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ நான் சிங்கப்பூர் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கீங்க. ஸோ எனக்கு 2 குழந்தைகள். சரி, கிரிக்கெட்டை பற்றி சொல்லணும்னா கிரிக்கெட் விளாட ரொம்ப இஷ்டம். எனக்கு நான் சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் மூலமா டீம் ஜாயின் பண்ணேன். ஸோ ரஞ்சித் வந்து அவன் பேட்ஸ்மேனிங்க. ஸோ அவன் மூலம் ஜாயின் பண்ணேன். நானும் ரஞ்சித்தும் காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், சொந்தக்காரங்க ரொம்ப ரொம்ப. ஸோ அது மூலியமாக டீம் ஜாயின் பண்ணேன். பட் ஆஃப்டர் ஜாயின் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் நிறையா டிஃப்ரெண்ட் பீப்பிளை மீட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ சுரேஷ் இருக்காரு, மெயின் காரணம் சுரேஷ் தான். அவர் இங்கே இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, இருந்தாலும் அவரோட டெடிக்கேஷன், அவரோட பேஷன், அவரோட இன்ட்ரெஸ்ட், அது உண்மைதான். அவரோட டெடிக்கேஷன், அவரோட பேஷன், ஸோ அதுவும் சம்திங் அவரோட சேர்ந்து ஒத்து போச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம். ஸோ என்னோட கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னைக்கு கேம் முடிஞ்சா எனக்கு எப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆகணும் உட்காந்துருக்கு. அந்த 5 நாளுமே அப்படி தான் உட்காந்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டே எப்போ வரும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம பால் போடணும், இன்னும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணும், எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம், அந்த மாதிரி நான் 5 நாள் வச்சுட்டே இருப்பேன். இங்கே நான் நிறைய கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு பேட்டிங் வராது பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவேன், இப்படி அடிக்கணும், அது பால் போடணும். ஸோ அவ்வளோ நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் அடுத்த கேம் பாடணுன்றது. ஸோ பார்த்தோம்னா கேரக்டர் மீன் ஃபேமிலி வைஸாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் இது பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விளையாடலாம் எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம், ஒண்ணாடலாம். So, any, no, senior means, in, but in terms of cricket, he have some knowledge, no, not in experience first, in terms of cricket, cricket la oru level knowledge irukku. So, fielding, edho vandhalum, I will go with his inputs, I will take his inputs, but bowling, on the bowling side, on the, he is one of the person who is taking in charge. Bowling side, mottama avarda control eduthu, so starting from the first over, so till the end, enakku complete input on the bowling. பாயிண்ட் ஆஃப் வியூல யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங், சோ ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங். ஓகே, ஒரே ஒரு இதுதான், பிகாஸ் யூஸ்வலா எல்லாரும் கிரிக்கெட் விளையாடும் போது, அதுவும் நம்ம ஊர்ல ஸ்பெஷலா, எல்லாருக்குமே வந்து பேட்டிங் பிடிக்கும். ஏன்னா நம்மளோட இந்தியால கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே பேட்ஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் இப்போ ரீசெண்டா பவுலர்ஸ் வராங்க. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சச்சின், கவாஸ்கர், அதுக்கு முன்னாடி என்ன ஜென்ரேஷன் எடுத்துக்கினாலுமே பேட்ஸ்மேன் தான். பாகிஸ்தான் டீம் எடுத்தீங்கன்னா தான் பவுலர்ஸ் வருவாங்க, ஏன்னா அவங்களோட ஸ்டார்ஸ் இம்ரான் கான், வசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், அவங்க எல்லாம். ஸோ பியூர்லி பவுலிங்காக எஃபர்ட் போட்டு, ஒரு பவுலிங்காக மட்டும், அந்த 4 ஓவருக்காக மட்டும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி டீமோட காஸ்க்காக அண்ட் ஆனஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது, அது ஒரு பெரிய விஷயம். பேட்டிங் எனக்கு வேணாம், நான் பவுலர் அப்படின்னு ஒரு இந்தியாவில் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஃபார் மனோஜ். அது உண்மைதான், நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் ஈஸ்ட் இண்டீஸ் டீமில் விளையாட விருப்பம் இருக்கா? உடனே captaineastindies@gmail.com மெயில் அனுப்புங்க, அல்லது ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேர்ந்து விளையாடலாம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.